தலைமுறை தலைமுறையா உன் குடும்பம் பிரகாசிக்கும், தலைமுறை தலைமுறையா உன் குடும்பம் பிரகாசிக்கும், அதில் வளரும் பிள்ளைகளே தேவதூதனை போலிருக்கும், அதில் வளரும் பிள்ளைகளே தேவதூதனை போலிருக்கும். நித்தமும் உன்னை நடத்திடுவே, நீ பயப்படாதே, நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழியில் நடத்திடுவேமையானவர்களே. பரிசுத்த இயேசு சபையின் மீண்டும் ஒரு மகிமையான ஒரு சபையாக இன்றைக்கு பிதாவாகிய தேவனிடத்துல, ஆண்டவராகிய இயேசுவிடத்துல, ஆவியான தேவனிடத்துல இந்த பரிசுத்த சபையை இன்றைக்கு அர்ப்பணித்து தேவ ஊழியக்காரர்களாக நாம் ஐக்கியப்பட்டு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை ஆளுகை செய்யும்படியாக நாம் அர்ப்பணித்த இந்த நாளில் நல்ல ஒரு அற்புதமாக இந்த மூன்று குழந்தைகள், ரெண்டு குழந்தைகளை இன்றைக்கு இந்த இடத்துல பிரதிஷ்ட செய்கிறார்கள். அந்த குழந்தைகள் வளருவது போல பரிசுத்த இயேசு சபையை இனிமேல் வளரணும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஆவியான கர்த்தர் இந்த ரெண்டு குடும்பங்களையும் இந்த இடத்துல இந்த குழந்தைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள். ஒரு சில சத்திய வசனங்களை உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகி நாங்கள் அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அந்த பிரதிஷ்டை என்பது இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலிப்பிடத்தில் வைத்தது போல நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை பலிப்பிடத்தில் இன்றைக்கு நீங்கள் வைக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பரிசு என்று புனித பைபிள் போதிக்கிறது. பிள்ளைகளை தேவன் குடும்பங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார், அது ஒரு பெரிய கிஃப்ட், கொடை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவன் அவர்கள் கையில அந்த பிள்ளைகளை பரிசாக கொடையாக அவர் கொடுக்கிறார். நீங்கள் நிலத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், சொத்து சுகங்களை சம்பாதிக்கலாம், அது எப்போது வேண்டுமானால் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவன் உங்கள் கையில கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. அதனால வீட்டை விட, நிலத்தை விட, பணத்தை விட, பொருளை விட ஆண்டவராகிய இயேசு கையில கொடுத்திருக்கிற குழந்தைகளை நீங்கள் மிக பெரிய பொக்கிஷமாக, மிக பெரிய ஆசீர்வாதமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள்தான் எங்களுக்கு தேவன் தந்த மகா உன்னதமான சொத்து என்று சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கருத வேண்டும். தேவன் பிள்ளைகளை கொடுத்ததுனால யாத்திராகமம் 2:9 சொல்கிறது, மோசையின் தாயிடத்துல அந்த நாட்டு மகாராணி கொடுக்கும் போது சொன்னால், இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் இதை நீ எனக்காக வளர்க்க வேண்டும், நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்று சொன்னார். இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ நாடுகளிலே குடும்ப சட்டம். கிறிஸ்தவ நாடுகளிலே மாத்திரம் இந்த சட்டம் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. அங்கே ஒரு குழந்தை பிறந்ததென்றால் அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் அந்த பெற்றோருக்கு ஒரு பணத்தை, ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் வங்கி கணக்குக்கு அனுப்பி கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்கள் அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நமக்கு சொல்கிறார். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிறது, இது ஒரு சடங்கு அல்ல. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாக பைபிள் போதிப்பதும் கிடையாது. நம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 30 தான் ஞானஸ்தானம் பெற்றார். ஆனால் அவர் பிறந்து 8 நாளில
பிதாவாகிய தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், அர்ப்பணிக்கப்பட்டார். பரிசுத்த வேதத்தை பின்பற்றுகிற பரிசுத்த சபைகள் மாத்திரம்தான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டார்கள். அது வேதத்துக்கு புறம்பான ஒரு தவறு, பாவம் அது. மாறாக தேவனுக்கு அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவது, அர்ப்பணிப்பது. இதைதான் பரிசுத்த வேதத்தை பின்பற்றுகிற உலகம் முழுவதும் உள்ள சபையார் பின்பற்றுவார்கள். என்றால் நம் ஆண்டவர் இயேசு 8ஆம் நாளில் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை, அவர் பிதாவுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு கொடுக்கிற குழந்தைகளும் கூட பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இதை பற்றி இன்னும் விவரமான விஷயத்தை நீங்கள் விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் அதை விவரமாக தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். நல்லது. ஆகவே இந்த குழந்தைகள், கொடுக்கப்பட்ட குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? இதை எனக்காக நீ வளர்க்க வேண்டும் என்றார் தேவனாகிய கர்த்தர். அதனால் அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற குழந்தைகள், அது ஆணோ பெண்ணோ அது முக்கியமல்ல, குழந்தைகள் தான் முக்கியம். உலக ஜனங்களுக்கு ஆண் பிள்ளை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார்கள் உலக ஜனங்கள். ஆனால் பரலோக தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லா பிள்ளைகளையும் முக்கியம் என்று கருதுவார்கள். என்றால் எல்லா பிள்ளைகளும் தேவன் கொடுத்த பரிசு. அந்த பிள்ளைகளை தேவனுடைய வழியில பெற்றோர் வளர்க்க வேண்டும். நீங்கள் முழங்கால் போட்டால் உங்க 1 வயசு குழந்தை முழங்கால் போடும். நீங்கள் கை தட்டி பாட்டு பாடினால் உங்க 1 வயசு குழந்தை கை தட்டி பாட்டு பாடும். நீங்கள் கைகளை வைத்து அப்பா பிதாவே என்று நோக்கி ஜெபித்தால் உங்க 1 வயசு குழந்தை கூட கை வைத்து அப்பா பிதாவே என்று ஜெபிக்கும். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகை. ஆகவேதான் பைபிள் சொன்னது, இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்க்க வேண்டும், நான் உனக்கு சம்பளம் தருவேன். அல்லேலூயா. ஆக குழந்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அனுதினம் அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியில பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. நீங்க முட்டி போட்டா குழந்தை முட்டி போடும், நீ கை வாய்த்தனா குழந்தை கை வாய்த்தோம், நீ அப்பா பிதாவே என்றால் குழந்தையும் அப்பா பிதாவே என்று சொல்லும். ஆகத்தான் புனித பைபிள் என்ன போதிக்கிறது என்றால், நீதிமொழி 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, நடத்து அனுப்பி வை என்று சொல்லவில்லை. உன் பிள்ளை உண்மையா நடக்கணும்னா நீ உண்மையா நட, நீதியா நடக்கணுமா நீ நீதியா நட, விசுவாசத்தில் நடக்கணுமா நீ விசுவாசத்தில் நட, சத்தியத்தில் நடக்கணுமா நீ சத்தியத்தில் நட. உன்னோடு உன் பிள்ளைகளும் சத்தியத்தில் நடப்பார்கள். ஆகவே பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து. ஸ்கூல் அந்த பிள்ளைகளை நடத்தும் என்று நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள். கடவுள் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூல் கையில் அர்ப்பணிக்கல, சண்டே கிளாஸ் டீச்சர் கையில் அர்ப்பணிக்கல, உங்கள் கையில் தான் அர்ப்பணித்தார். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே நீங்கள் தான் நடத்தணும். அந்த பிள்ளைகளுக்கு எது சரி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், எது சரியில்லை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். 2வது, பிள்ளைகளை தேவன் பரிசாய் கொடுத்துருக்கிறதுனால அவங்கள நம்ம பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். வீட்டை வேணாலும் இழந்துருங்க, நிலத்தை வேணாலும் இழந்துருங்க, குழந்தைங்களை இழந்துடக்கூடாது. அவங்கள கண்மணி போல நம்ம பாதுகாக்கணும் என்றால் தேவன் கொடுத்திருக்கிற பரிசு. ஆக அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் அனுதினமும் அர்ப்பணித்து பாதுகாக்கணும். 3வது, பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் சபிக்க கூடாது. நீ வேணா பாரு, நாளைக்கு நான் கண்ணை மூடினாலும் உனக்கு இது நடக்குதா இல்லையான்னு வேணா பாரு. நீ வாழ போற வீட்டில் நல்லா இருக்க போறதே இல்லை. இப்ப என்ன விக்டோரியா மகாராணி வீட்டில் இருக்கிற மாதிரியும், இப்பவே மழை வந்தா ஒழுகுது எல்லா பக்கமும். இந்த லட்சணத்துல நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ என்று சொல்லுவது நீங்கள் அவவிசுவாசிகள் என்பதை இது காட்டுகிறது. உங்களை பிசாசு வழி நடத்துகிறான் என்பதை காட்டுகிறது. பிள்ளைகளை ஒருபோதும் சபிக்க கூடாது. பிள்ளைகளை எப்போதும் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுக்கு எப்போதும் நம்பிக்கை கொடுக்கணும்.
பிள்ளைகளுக்கு எப்போதும் விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கணும். நாம் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை. அவரை நீ நம்புவாய் என்றால் உன்னை எல்லா காரியத்தில் அவர் உயர்த்துவார் என்ற பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச உணவை ஊட்டி வளர்க்கணும். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு டாக்டர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு பாஸ்டர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு காவல்காரர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு நியாயாதிபதிகள். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் ஒரு நாள் தேவன் உனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தேனே, அவர்களை நடத்த வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, வீட்டை கொடுத்தேனே, பணத்தை கொடுத்தேனே, பொருளை கொடுத்தேனே, உனக்கு பிள்ளைகள் மொத்த ஆயுசு காலங்களை சம்பளமாக கொடுத்தேனே, உன் பிள்ளைகளை என் வழியில் நீ நடத்தினாயா? உங்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிப்பார், உங்களிடத்தில் ஆண்டவர் விசாரிப்பார். அதனால் அன்பானவர்களே, இது ஒரு நல்ல தருணம். இந்த குழந்தைகளை இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் உங்கள் குழந்தைகளை இன்றைக்கு திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணுங்கள். பிள்ளைகளிடத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை அன்பாய் அன்பான கண்டிப்போடு அதை சீர்திருத்த கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பிள்ளைகளிடத்தில் மிருகத்தனமாக அவர்களை சீர்திருத்த கற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளுக்காக ஒரு ஒரு பெற்றோரும் தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபிக்க வேண்டும், அவருடைய உதவியை கேட்க வேண்டும் என்றால் அவர் தானே கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய உதவியை கேட்டு பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது, சாமுவேல் 8 வயசு சாமுவேலான பையன் இடத்துல தேவன் பேசினார் இல்லை, அதுபோல உன் மகன் இடத்துல உன் மகளிடத்துல ஆவியான தேவன் பேசுவார். உங்களை விட ரொம்ப ஆச்சரியமான இடத்துல உங்கள் பிள்ளைகளை தேவன் அவருடைய வழியிலே கொண்டு வருவார். ஆகவே உங்களுடைய குடும்பம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்தாதான் உங்களை பார்க்கிறவன் நீங்கள் வணங்குற ஆண்டவர் இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் தான் மெய்யான கடவுள், அவர் தான் மெய்யான இரட்சகர் என்பதை உங்களை பார்த்து தான் உன் சொந்தக்காரங்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க, உன் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்படித்தான் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இப்பொழுது இந்த குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், வாங்க. அதுக்கு முன்னால் இந்த பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்குறோம், ஆண்டவராய் இயேசுவை உங்கள் இரட்சகராய் மீட்பராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அனுதினமும் நடப்பது போல உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவின் வழியில் அனுதினமும் நடத்துவீர்களா? நடத்துவீங்களா? தேவன் இந்த பிள்ளைகளை உங்களுக்கு கிருபையாக, பரிசாக, கொடையாக, ஆசீர்வாதமாக இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் நிமித்தம் தேவன் உங்களுக்கு சம்பளம் தருவார், உங்களுக்கு ஆயுசு நாட்களை தருவார், உங்களுக்கு வீடு நிலங்களை தருவார், உங்கள் கயிற்று சேர வேலை ஆசீர்வதிப்பார், நோய் நொடியிலிருந்து உங்களை ஆண்டவர் சுகமாக்குவார். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் வழியில் வளர்ப்பதற்காக தேவன் ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கும் சம்பளம் கொடுக்கிறார். அதனால் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே இயேசுவே உங்கள் வழியில் என் உயிருள்ள வரைக்கும் நான் நடத்தினப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனுதினமும் குடும்பத்தில் கூடி ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பீர்களா? 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 இந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட விசாரிப்பார். என் ஊழியக்காரர்களை கொண்டு என் சபையில் உங்களுக்கு இப்படியெல்லாம் நான் போதித்து உனக்கு இப்படிப்பட்ட உத்தரவாதம் வாயிலிருந்து நான் கேட்டேனே, நீ என்ன செய்தாய் என்று தேவன் ஒரு நாள் விசாரிப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் வாயில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவன் உங்களிடத்தில் விசாரித்து உங்களை நடத்துவார். நல்லது. இந்த குழந்தைக்கு என்ன பேர்? சாரா. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாக. சாரா ஆண்ட்ரியனா என்ற பெயரை இட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் இந்த குழந்தை தொடப்படவும், ஆவியானவரால் இந்த பிள்ளை முத்திரை போடவும், பிதாவின் சமூகத்தை நோக்கி இந்த குழந்தை நடத்தப்படவும், பெற்றோரான உங்களை கர்த்தருடைய ரத்தம் உங்களை கழுவி உங்களை பாதுகாத்து நடத்துகிறது. நேசப்பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இடத்துல வருகிறோம், அவன் துணையோடு ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கென்று பிரதிஷ்டை ஒப்புக் கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்காக நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாம் மகிமை அடைமுறை நாங்கள் இந்த பிள்ளையை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிற போது ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு இந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான வழிகளை வளர்க்கப்படும்படி பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், பார்வன் அருமனையிலே மோசே வளர்ந்தது போல ஆண்டவர் இந்த பிள்ளை வளரும்படி நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்ற காலத்திலே அது மகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் நாள் வரையில் ஆண்டவரே, மூழ்கி ஞானஸ்தானம் நடத்துகிற வரையில் ஆண்டவர், எடுக்கும் நாள் வரையில் கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் சத்தியத்தில் வளரவும் சரியான பாதையை நடத்தவும் கர்த்தர் பெற்றோரோடு கிருபை தந்து நடத்தும். மாத்திரமல்ல, இந்த பிள்ளை ஆண்டவரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு என்ன பிரதி செய்கிற பொழுது அந்த பிள்ளை வாழும் நாளெல்லாம் உங்களுக்கு சாட்சியாகி வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதித்து எல்லாம் இந்த பெயரை நாங்கள் பிள்ளைக்கு வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். காட் பிளஸ். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கும்படியாக கொண்டு வந்த பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழியில நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் குழுமுடைய சமூகத்தில் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளையானவனை கர்த்தருடைய வழியில நடத்தும்படியாக இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் குழுமுடைய சமூகத்தில் செபிக்கின்ற ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இவர்கள் பிள்ளைகளை காணும்படியாக இன்னும் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட உம்முடைய சமூகத்தில் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய சபைக்கு முன்பாக பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இங்கு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கூட கர்த்தாவே, சபையார் அனைவருமாய் சேர்ந்து இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிற ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே துதி, உமக்கு ஒருவருக்கே கனத்து செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதில் பாடும் கீதங்களே என் சுகந்த வாசனையாகும். நித்தமும் உன்னை நடத்திடுவே, நீ பயப்படாதே, நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழியில் நடத்திடுவே, நீ அறிந்திடாத ஆராய்ந்திடாத வழியில்.